டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th இங்கிலீஷ் மீடியம்க்கு 6th லெசன் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணது. வெறும் மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. மார்க் பண்ணது, அதுக்கப்புறமா அடிஷ்னலாக வேறு எக்ஸாம்லலாம் வந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அதையும் மார்க் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 74 தொடங்குது. இந்த டூ யூ நோ பாயிண்ட் போட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது அடுத்த பேஜில் பேஜ் நம்பர் 76 இந்த பேரா ஃபுல்லாக வந்து ப்ரீஃப் ஒன் மிஸ் ஷார்ட் பண்ணியும் போட்டிருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடியிலே அதே பேஜில் 76 பேஜில் ரோன்ஸ் அண்ட் டெஃபினிஷன் அது வந்து ப்ரீஃப் 3. அடுத்த பேஜில் சாடி அண்ட் ஃபஜன்ஸ்லான்னு சொல்லுவாங்க, அதில் அந்த டூ பேராஸும் வந்து ப்ரீஃப் 4. ப்ரீஃப் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா ஒரே கொஸ்டினாகவும் கேட்பாங்க, சப்டை ஏபின்னு போட்டும் கேட்பாங்க. அது கீழே அந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக வந்து ஆல்ஃபாபீட்டா ரேஸுக்கு ஆல்ஃபாபீட்டா காமா ரேஸ் அந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக வந்து டீட்டெயில் 2. நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினு ஸ்டார்ட் பண்ணியும் இருக்கேன் மிஸ் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜில் அவ்வளோ வா அதே லெசன் நடத்த வேண்டியது உள்ளேருந்து கேட்டால் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த பேஜில் வந்து டீட்டெயில் 1, இதில் வந்து பேஜ் 79 டீட்டெயில் 1 இங்கேருந்து குறிக்கிறீங்க. டூ கைண்ட்ஸ் ஆஃப் செயின் ரியாக்ஷன் ஆர் பாசிபிள். ஃபுல்லாக படிக்க முடியலன்னா கூட அண்டர்லைன் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்கும்போது படிச்சுக்கோங்க. டேப்லர் காலமாகவும் எழுதலாம் இந்த கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தான் கேட்டிருக்காங்க. அதே பேஜில் கிரிட்டிக்கல் மாஸு 79 பேஜில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேரால் ப்ரீஃப் 2 திருப்பி. அடுத்த பேஜில் ஆட்டம் பாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நியூக்ளியர் ஃபியூஷன், இதை அந்த டிஃப்ரென்ஸ் படித்தீங்கனாலே இதை பற்றி எழுதிடலாம். அது ஒரு கொஸ்டின் நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த இதில் பாருங்கள், அடுத்த பேஜில் பேஜ் 81 ஸ்டெல்லார் எனர்ஜி அது ஒரு ப்ரீஃப். இதுதான் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் இல்லை, ஆனாலும் நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் டிஃப்ரென்சஸ் வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. புக்கின் அதே மாதிரி யூஸ் ஆஃப் அடி ஐசோடோப் ரேடியோ ஐசோடோப் இன் மெடிசின் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிஏ 2 எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜில் பேஜ் 83 யூஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப் இன் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எப்படி ரேடியோ ஆக்டிவ் ரேஸ்லேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அது வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எப்பயுமே புக்கை பார்த்து படிங்க, ஏன்னா அது படிச்சிங்கன்னா அதில் படத்தோடு இருக்கும். நாங்களே எடுத்து ஷார்ட்டாக நோட்ஸ் பண்ணுற நோட்ஸ் தனியாக கொடுத்தா கூட அதை விட புக்கில் படிக்கிறது தான் நல்லது, ஏன்னா அதை சுற்றி உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கிறதுனால. அதே மாதிரி டீட்டெயில் 3 கீழே மார்க் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் 3 இங்கே இந்த பேராவோட முடியல, திருப்பி இங்கேருந்து அதில் இருக்க கம்போனன்ட்ஸ் எழுதிட்டு எது எது என்ன கம்போனன்ட்ஸ் வரைக்கும் அண்டர்லைன் மட்டும் பண்ணியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவும் இப்போ லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சொல்லி தருவாங்க டீச்சருங்க, அதுலேயும் பார்த்துக்கோங்க. டீட்டெயில் 3 இதோட இந்த லெசன் முடியுது. அதுக்கப்புறமா இதில் பின்னாடி அடுத்த பேஜ் அதாவது பேஜ் நம்பர் 85 எக்ஸாம்பிள் சம்மு பல முறை பப்ளிக் எக்ஸாமில் வந்தது, பல மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் தந்தது, நல்லா பார்த்துக்கோங்க இந்த சம்மு. அதுக்கு அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மேட்சு அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் அனலாகி
சம்ஸு, அசஷன் அண்ட் ரீசன். இதில் செகண்டை தவிர மீது எல்லாமே போத் அசஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஷன். அதுக்கப்புறம் ஒன் மார்க் ஆன்சர்லாம் எழுதியிருக்கேன், புக்கு பக்கத்துலேயே தேடிட்டேன், புக்கு பக்கத்துலேயே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர் இப்போ தான் மார்க் பண்ணி கொடுத்தேன். அதில் சிலது வந்து புக்குக்குள்ளே இல்லை, நானே எழுதியிருக்கேன். சிக்ஸ்த் ஆன்சர் இங்கே நானே எழுதியிருக்கேன். சம்ஸும் வந்து புக்கில் இல்லாத சம்ஸும் நானே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்ட்டில் வந்து சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதையும் போட்டிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கூலில் நடத்தினவொடனே இது புக்கில் மார்க் பண்ணது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா படிங்க. பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். All the best. Thanks for watching the video.